ஹலோ சார், வணக்கம். இது காட்ஸ் லேண்ட் ஈசிஆர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 39 சென்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திருப்போரூர் ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அது எத்தனை கிலோமீட்டர்ன்ட்டு பார்க்குறோம். ஸோ நம்ம இப்போ திருப்போரூர் மெயின் பஜாரில் இருக்கிறோம். இது வந்து பஸ் ஸ்டாண்ட். இது இப்போ பார்க்குறது இந்த பஸ் ஸ்டாண்ட். இது இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டருங்க. ஜஸ்ட் ஒரு 6 கிலோமீட்டர் வித்தியாசத்தில் சிறுதாவூர் என்ற வில்லேஜுங்க. இது நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி சிறுதாவூர் வில்லேஜில் தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கர் எடுத்து அதை 25 சென்ட், 30 சென்ட், 50 சென்ட், 1 ஏக்கர் இப்படின்னு கன்வெர்ட் பண்ணி அதெல்லாம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து நிறைய எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அந்த 200 ஏக்கர்லேயும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. லாஸ்ட்டு இந்த வீடியோ போகிறதுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 40 பிளாட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 40 பிளாட்டு ஒரே டைமில் சேல் ஆகிடுச்சு. ஸோ என்ன விஷயம்னாக்கா அங்கே வந்து நல்ல ஒரு அட்மாஸ்பியருங்க. பக்கத்தில் ஃபாரஸ்ட்டு, இந்த பக்கம் பெரிய கிராமம். அதாவது இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்ராடு ஃபாரினில் இருக்கிறவங்க தான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சிட்டிக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரியான ஒரு அமைதியான ஒரு பிளேஸஸ் இருக்குதுன்னாக்கா அது கண்டிப்பாக அது வந்து இந்த ஏரியா. அங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஒரு அருமையான ஒரு பிளேஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 39 சென்ட் நம்முடைய ஓன் ப்ராப்பர்ட்டிங்க. ஸோ அந்த பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம அந்த என்ட்ரன்ஸில் நிற்கிறோம். அந்த 200 ஏக்கர் இது. ஸோ அதனுடைய என்ட்ரன்ஸ் உள்ள நம்ம போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட இது ஒரு 200 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக எல்லா இடத்தையுமே எதுவுமே வேஸ்டேஜ் ஆகாத கிளியராக மெயின்டைன் பண்ணிவிட்டு சில கொஞ்சம் இடத்துல பார்த்தீங்கன்னா விவசாயம், கொஞ்சம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கத்திரிக்காய் வெண்டைக்காய் அந்த மாதிரி போட்டு மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எல்லாமே சேல் பண்ணியாச்சு, முடிஞ்சிருச்சு. சில இடங்களில் வந்து வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளார குதிரைங்கள்லாம் வாங்கி விட்டு இது பாருங்கள். இதெல்லாம் குதிரைங்க, எத்தனை குதிரைமே இது பார்த்திங்களா. இது மாதிரி வந்து ஃபாரஸ்ட் ஃபீல்ட்லேயே இதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே. ஸோ இந்த இடத்துல நாங்கள் போகும்போது நிறைய மயில் கூட்டங்கள் கீழே காலை நேரத்தில் மயில் கூட்டங்கள் அவங்க பார்த்தோம். ஸோ அதேமாதிரி அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க மான்லாம் கூட அதிகமாக வரங்க, பக்கத்தில் ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால மான் மயில்லாம் இங்கே சாதாரணமாக வந்துட்டு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஃபாரஸ்ட் ஃபீல் எப்போவுமே அங்கே இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஓட்டி வச்சுருக்குறாங்க, அந்த மண்ணை ஓட்டி வச்சுருக்காங்க. அதெல்லாம் நியூ இப்போ புதுசாக வந்து வந்திருக்க புதுசாக போடுற லே அவுட்டுங்க. இதெல்லாம் வந்து ஒரு 25 சென்ட், 30 சென்ட் பிரித்து வச்சுருக்காங்க. இந்த சைடு நம்ம ரைட் சைடில் பார்க்குறதுலாம் கேட்டு போட்டிருக்காங்க இல்லையா, அருமையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க பாருங்கள். ஒரு வீடு கூட கட்டி, இது வந்து ஒரு டெமோ வீடுங்க. 25 சென்ட், 50 சென்ட்டில் அவங்களே கூட வீடு கட்டி கொடுக்குறாங்க. நம்ம சொன்னோம்னா அவங்களே வீடு கட்டி கொடுத்து அப்படியே செல் பண்ணுறாங்க நம்மளுக்கு. ஸோ ஃபென்சிங் போட்டு கேட்டோட வீடு கட்டியும் செல் பண்ணுறாங்க. 25 சென்ட்லேருந்து சென்ட் கணக்கு தாங்க. 25லேருந்து ஒரு 30, 40, 50 சென்ட், 1 ஏக்கர் அந்த மாதிரி பண்ணுறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து 25 அடி ரோடு வராங்க. இது நல்ல பெரிய ரோடு தான். ரோடெல்லாம் அருமையாக பிரித்து விட்ருக்காங்க. இங்கே சாயில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட் சாயிலுங்க, நல்ல ரெட் சாயில். இங்கே தண்ணியும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டேயே நல்ல அருமையான தண்ணி வசதியெலாம் நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்மளுடைய ஓன் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்ருக்கோம். இது ஒரு ரெட் சாயில்ன்றது நீங்கள் அந்த மணலை பார்த்தாலே தெரியும், ரெட் சாயில் ஏரியா அது. இந்த ப்ராப்பர்ட்டிக்கே கிட்டத்தட்ட ஒரு 160 அடி ஃப்ரண்டேஜ் வருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சேலுக்கு ரெடியாக இருக்குது. அது ஆப்போசிட்லேயும் சேலுக்கு ரெடியாக இருக்குது. அது ஃபென்ஸ் பண்ணி கேட்டு போட்டு வச்சுக்கோங்க. நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி இன்னும் க்ளீன் பண்ணல. இங்கே ஒரு கல் தெரியுது இல்லைங்களா, இந்த ஒயிட் கலர் கல். இந்த கல்லிலேருந்து நான் இங்கே கேமரா நின்று எடுக்கிற வரைக்கும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஃப்ரண்டேஜுங்க. ஸோ இந்த சர்க்கிள் அப்படியே பாருங்கள், அங்கே ஒரு பனை மரம் தெரியுதுங்களா லாஸ்ட்டு, அந்த மண்ணு கிளறி வச்சுக்காங்க பாருங்கள். அங்கேருந்து இந்த லாஸ்ட்டு லெஃப்ட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே வருவீங்க, அது தென்னை மரம் இருக்குல்லையா, அங்கே ஒரு கிணறு இருக்குது பாருங்கள் லாஸ்ட்டில். அது வரைக்கும் ப்ராப்பர்ட்டி போவோங்க. ஒரே ஸ்ட்ரெச் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போவோம். நல்லா இது வந்து நல்ல ஃப்ரண்டேஜாக இருக்குது, நல்ல அகலமும் இருக்குதுங்க இதில். ஸோ ஒரு கார்னர் பீஸ் இது, ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாகவே ஒரு 200 ஏக்கர் இடம் அது. இதில் 50 சென்ட் 1 ஏக்கர்னு சொல்லிட்டு விட்டு முடிச்சுட்டாங்க. இன்னும் ஒரு சில ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் அங்கே கொஞ்சம் வேக்கண்டில் இருக்குது. அதில் நம்மள்தான் ஒன்று வேக்கண்டாக இருக்குது, சேலுக்கு ரெடியாக இருக்குங்க. ஸோ சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு அமைதியான ஒரு வில்லேஜ் ஆரம்பமாகிருக்கு. அதை நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு பிளேஸ் அது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா
கேளம்பாக்கத்துக்கு அடுத்தது திருப்பரூர், நல்ல மெயின் ஜங்ஷன், பெரிய ஜங்ஷன். திருப்பரூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வீடுகள்லாம் நிறைய வந்துடுச்சு. இந்த இடம் இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா இது கூட இந்த இடமும் நீங்கள் இந்த மாதிரி பார்க்க முடியாது. ஃபுல்லாக வீடுகள், நல்ல ஸ்கூல் காலேஜ் அப்படின்னு நிறைய வரக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா இந்த மண் சாயலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், தண்ணி வசதி இருக்குது, ஒரு அமைதியான சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு அமைதியான ஒரு வில்லேஜ் இது. கிட்டத்தட்ட இங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஃபாரினில் இருக்கிறவங்க தான், நிறைய பேர் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நான் உங்களுக்கு தண்ணி நல்லாயிருக்குன்னு சொன்னேன், பாருங்கள் ஒரு 25-30 அடி தான் இருக்கும் தண்ணி, ரொம்ப கிளியரான தண்ணி, தண்ணி வசதி இருக்குங்க. பக்கத்தில் கம்பம் இருக்குது, சர்வீஸ் வேணுனாலும் டக்குன்னு கிடைக்கும். பக்கத்தில் கம்பம் போட்டிருக்காங்க, நம்ம ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இப்போ அந்த ஸ்ட்ரெச் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். இங்கேருந்து அந்த லாஸ்ட் கார்னுக்கு இது பாருங்கள், அது வரைக்கும் நல்ல ஒரு அருமையான ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இது. ஸோ நான் எங்களுக்கு இது அர்ஜெண்ட் சேல் வேணுன்றவங்க எங்களுடைய நம்பருக்கு நீங்கள் வாங்க, காண்டாக்ட் பண்ணுங்கள். நேரில் பார்க்கணுன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள் ஜி. திருப்பரூர்லேருந்து நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு சைட் விசிட் காட்டுறோம். இந்த சைட் வேணுன்றவங்க கண்டிப்பாக எங்களுடைய தொலைபேசி எடுத்து நம்பர் எடுத்து எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள், ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறோம். இந்த கல்லுலேருந்து லாஸ்ட்டாக அப்படியே அந்த கல்லுங்க, அந்த கார் நிற்குது இல்லைங்களா லாஸ்ட்டு எண்டில், இதை ஜூம் பண்ணி காட்டுற பாருங்களேன். இங்கே ஒரு கல் தெரியுது, அதுக்கப்புறம் ஒரு கல் லாஸ்ட்டு தெரியுது பாருங்கள் காருக்கு பின்னாடி. அது வரைக்கும் நம்முடைய ஃப்ரண்டேஜ் நல்ல அருமையான ஃப்ரண்டேஜுங்க. இந்த ப்ராப்பர்ட்டினுடைய டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கால் பண்ணுங்கள், ஃபுல் டீட்டெயில்ஸ் நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம். அந்த ரேட் வைஸ் எல்லாமே பேசிக்கலாம். இப்போ நம்ம ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், அங்கே ஒரு வீடு கூட தெரியும் உங்களுக்கு, உள்ளார எவ்வளோ எவ்வளோ பேர் வீடுலாம் கட்டி வச்சுருக்கிறாங்க. இது ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க, அது உள்ளே இருக்கிற ஒரு ஃபார்ம் ஹவுஸ். இது எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள், இந்த மண் சாயல் அருமையான சாயலுங்க அது, அதில் எந்த மரம் வச்சாலும் வந்துடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மண் சாயல் அது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அருமையான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது பாருங்கள், உள்ளார கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஃபார்ம் ஹவுஸ், பெரிய பெரிய ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. இதில் ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு, நல்ல அருமையான ஒரு சுச்சுவேஷன். இங்கே இந்த சூழலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஃபீல் கொடுக்குங்க. இது பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இன்னும் பேலன்ஸ் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கத்திரிக்காய் வெண்டைக்காலம் போட்டுட்ருக்காங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு பிளேஸுங்க, நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள், இந்த இடத்த பாருங்கள். டீட்டெயில்ஸ் வேணுன்னா கால் பண்ணுங்கள், மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.